அதிமுகவில் பலவித மாற்றங்கள் தற்போது நடந்து வருகின்றது அந்த வகையில் அதிமுகவின் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அரியணை ஏறிய பின்னர் பலவித மாற்றங்கள் நடந்து வருகின்றது அந்த வகையில் அதிமுகவில் பல நிர்வாகிகளை இணைப்பதும் பல நிர்வாகிகளின் இடங்களை மாற்றம் செய்வதும் பல நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகள் கொடுப்பதுமாக எடப்பாடி பல அதிரடிகளை காட்டி வருகின்றார் மேலும் அதிரடி திருப்பமாக பாஜகவிலிருந்து விலகுவதாகவும் அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக எடப்பாடி தரப்பு மிக பெரும் வரவேற்புகளை பெற்று வருகின்றார் இந்த சூழ்நிலையில் மிக பெரும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாம் அதாவது ஜெயலலிதா காலத்தில் தனக்கு இருந்த அதிகாரம் தற்போது எடப்பாடி தரப்பால் குறைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மிகப்பெரும் அப்செட்டில் இருந்து வருகின்றாம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகியான சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் எடப்பாடி தரப்பால் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த பிரிவின் செயலாளராக ராஜ்சாத்தியனும் தலைவராக சிங்கை ராமச்சந்திரனும் நியமிக்கப்பட்டனர் அப்போது புதிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த போது சிங்கை ராமச்சந்திரன் மட்டும் எடப்பாடி சந்திப்பதற்கு செல்லவில்லை என்றும் மேலும் சென்னையில் நடைபெற்று வரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்திலும் சிங்கே ராமச்சந்திரன் பங்கேற்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது இதன் பின்னணியில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த அதிகாரம் தனக்கு தற்போது இல்லை என்கின்ற ஒரு அதிருப்திதான் காரணம் என்றே கூறப்படுகின்றது இது தொடர்பாக விளக்கம் கேட்பதற்காக அவரை தொடர்பு கொண்ட போது போனை ஆப் செய்துவிட்டு அவர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது நேர்களை இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்